இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற பழமொழிக்கு ஏற்ப நல்ல செய்தியை மேதகு ஆளுநர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நேற்றைய தினம் எங்களின் மதிப்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவிடத்தில் சின்னம்மா அவர்கள் செய்த சபதம், சின்னம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி இன்றைக்கு அம்மா அவர்களின் ஆன்மாவால் வெற்றியடைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். மதிப்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் எடுத்த வீர சபதம் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறது. அம்மா அவர்களின் ஆன்மா இன்றைக்கு பேசியிருக்கிறது. அம்மா அவர்களின் ஆன்மா இன்றைக்கு இந்த ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறது. அம்மா அவர்களின் ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி, அம்மா அவர்களுடைய ஆன்மா வழிகாட்டுதலோடு, சின்னம்மா அவர்களுடைய சபதத்தோடு நடைபெற இருக்கின்றது. எங்கள் அனைவருடைய நம்பிக்கை, எங்கள் அனைவருடைய நம்பிக்கையும் இன்றைக்கு நிறைவேறப் போகின்றது. என்றைக்குமே என்றைக்குமே அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்கள் அம்மாவுக்கு என்றைக்குமே நன்றி 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 என்று சொல்லி எந்த சோதனை வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வெற்றி வெற்றி. இன்று நீண்ட தாமதத்துக்கு பிறகு கேட்டிருக்கிறேன், தர்மம் ஜெயிச்சிருக்கு, எங்க அம்மா ஜெயிச்சிருக்காங்க, எங்க சின்னம்மாவுடைய நம்பிக்கை வீண் போகல. மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அம்மா ஆட்சி அமைகிறது, தொடர்ந்து எங்கள் அம்மாவுடைய திட்டங்களை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராகவும், அன்பு சகோதரர் டிடிவி தினகர் அவர்கள் துணை பொதுச் செயலாளராகவும் இருந்து, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் தலைமையில் எங்கள் அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்போம். எங்கள் அம்மா ஆட்சிதான் இனி தமிழகத்தில் நிரந்தர ஆட்சியாக, எங்கள் அம்மாவுடைய ஆட்சி தான் இருக்கும். மக்களுக்காக இந்த கழகம் எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும். தர்மம் வென்றது, நீதி வென்றது. எங்கள் அம்மா வெற்றி பெற்றிருக்கிறார், எங்கள் சின்னம்மா வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தாமதத்துக்கு பிறகு இந்த வெற்றியை நீங்க பெற்றிருக்கீங்க. கவர்னர் ஒரு தாமதத்துக்கு பிறகு ஆட்சி அமைக்க அழைப்பு எடுத்திருக்காரு. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம், நன்றி சொல்றார். நன்றி சொல்றோம். பொறுமையாக இருந்தோம், ஆளுநர் அவர்கள் நல்ல செய்தியை தருவார் என்று நம்பி இருந்தோம். சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, சின்னம்மா அவர்கள் பொறுமையின் சின்னமாக இருந்து இவ்வளவு நாள் அமைதி காத்ததற்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி. இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நிலையான ஆட்சியா இருக்கும்? கண்டிப்பாக நிலையான ஆட்சியாகத்தான் இருக்கும், கண்டிப்பாக நிலையான ஆட்சியாகத்தான் இருக்கும். இன்னும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல நூறாண்டு காலகட்டத்தில் இந்த கழகம் இருக்கும். இன்னும் தொடர் ஆட்சியை கொடுத்துக் கொண்டே இருப்போம். அதிமுகவின் மூத்த நிர்வாகி வளர்மதி.